அம்பேத்கருக்கு தமிழ்ல கையெழுத்து போட கத்து கொடுத்தவர், திருக்குறளை பற்றி சொல்லிக் கொடுத்தவர். அவர் செய்யாத சாதி இழிவை தொடக்க அவர் செய்யாத புரட்சியா பாறையன் என்றார். ஆம், நான் தான் பாறையன் என்று எழுந்திரி என்று கத்து கொடு. ஆமாடா, இதுல யாருங்க பறையன், யாருங்க பறையர், யாருங்க பறையர், நான் தான் பறையன், நான் தான் பறையன், அவன் நான் தான் என்று எழுந்திரு. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த தொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்த புரட்சியாளன் என் தாத்தா ரட்டமலை சீனிவாசன். முதுகுளத்தூர்ல பெருந்தலைவருங்க ஐயா எங்கள் தாத்தன் காமராஜர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தண்டட்டி போட்டு ஒரு அப்பத்தா உனக்கு சாணா பெயர் வந்திருக்கானமே யாருப்பா அப்படின்னு. முதலமைச்சர் காமராஜர் இருந்துருச்சு. நான் தான் அத்தா அந்த சாணா பெயர். உங்களுக்கு ஏதாவது சேவை நான் செய்ய வேண்டியதுக்காத்தா? இல்லப்பா, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு போயிட்டு வாங்க அத்தா. கதை முடிஞ்சு போச்சு. பக்கத்துல பேசுறேன். சும்மா இப்படிதான் போயிடுச்சு கிழவி, முடிஞ்சு போச்சு. பிரச்சனை என்ன? இவ்வளவுதான்டா சாதி ஒழிப்பு. எவன்டா நம்மளுக்கு திடி சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்றது? தேர்ந்த செருப்பு ஆடுறா. கதை முடிஞ்சிடும்ல. ஒருத்தர் சொல்லிட்டு மனிதர்களில் சாதி இருக்கிறது, அது சாஸ்திரம் சொல்லவும் சாஸ்திரத்துல நாய் மூத்திரத்தை பெய்ய ஒருத்தர் சொல்றாரு. பிராமண சங்க மாநாட்டுல கேரளாவில் பேசின ஒரு மேதை, அதாவது மனிதர்கள் அவ்வளோ எல்லாம் சமம் எல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ ஒத்துக்கணும் நாங்க ஒன்றும் சொல்லியா ஒத்துக்கணும் சொல்ல. நான் முதலமைச்சர் ஆகும்போது ஒரு தடவை மாநாடு விட்டு பேசிக்கிறேன், பார்ப்போம். பேசிட்டு வீட்டுக்கு போயிரு, பார்ப்போம். சாதி இருக்கான், அது எப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுவியோ? சாஸ்திரம் சொல்லவில்லையே. அது நாயில கூட உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இருக்குதே. அது வந்து பமேரியன் இருக்குது, அது அல்ஜேஷன் இருக்குது, அது ஜெர்மன் செப்பர்ட் இருக்குது. அதெல்லாம் டேய் நாய்க்கு தெரியாதுரா, அது நாயின்னு நாம தண்டா அதுக்கு பேர் வச்சிருக்கோம். நாயே நாய்க்கு தெரியாது, அதுக்கு அல்ஜேஷன், அது கோல்டன் ரெட்ரீவர், இதெல்லாம் இந்த நாய் தான் பேர் வச்சது. அந்த நாய்க்கு தெரியாது. ஒருத்தன் சொல்லியிருக்கான்ல, ஒரு தம்பி நல்லா குறிச்சுக்கிறீங்க, வேடிக்கைக்கு சொல்றேன்னு நினைக்கல, வேதனையில சொல்றேன். கத்தரி கொள்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், இந்த ஆண்ட பரம்பரை ஆண்டைகளுடைய மீசை முடியை வெட்டும் போது உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அப்படிலாம் எனக்கு இல்லை. என அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, எனக்கு எல்லா பையன் மயிரும் ஒண்ணுதான். எனக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதான். ஆண்ட மயிறு அடிமை மயிரெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிறது எது கத்தரி கொள்ளு. இவர் பெரிய உயர்ந்த சாதி, இவர் தலைமுடிய கொஞ்சம் மெதுவா சத்தம் இல்லாம வெட்டணும். அப்படிலாம் ஒண்ணு வெட்டாது ராஜா. கத்தரிக்கோளுக்கு எப்படி எல்லா மயிரும் ஒண்ணும், அப்படி எங்களுக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதான். இதெல்லாம் ஓட்டு கேட்கிறேன் பேசுற பேச்சா? ஏழது எட்டலைக்கு உதயசூரனுக்கு போடுற ஓட்டா நமக்கு போட்டாத்தா என்ன, போலன்னாத்தா என்ன? எப்படி பார்த்தாலும் எவன் அதிகமா காசு கொடுக்கறானோ அவனுக்கு தான் ஓட்டு. ஏன்னா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாடு மக்களும் நாசமா போவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நாம பேசுறது எவங்க அதுலயும் விழ போறது இல்லை. ஆனால் காலம் அறிந்து கூவும் சேவல்ங்கிற மாதிரி நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடின மாதிரி, காலம் அறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும், அது கவுத்தி போட்டாலும் கூவும்ட்டான். நாங்க கூவுறோம், கேட்டா கேளு, கேட்கலன்னா போ. தம்பி அதிகாலையில சேவல் கூவிருந்த தம்பி, எந்திரிக்கிறது எந்திரிக்காது உன் விருப்பம். நான் கூவுறோம், ஐயா ஐயா எந்திரிச்சுக்கையா, அழிச்சு போடுவாங்கயா, முடிச்சு விட்டாங்கயா, ஏறக்குறைய முடிஞ்சிருச்சியா, கொஞ்சம் தாயா இருக்கு, எந்திரிக்கல. கவுண்டர்கள் நாங்க 2 கோடி இருக்கோம், வன்னியர் நாங்க 2 கோடி இருக்கோம், தேவர் நாங்க 2 கோடி இருக்கோம், நாடார் நாங்க 1 கோடி இருக்கோம், இப்படின்னு பேசிட்டு வட இந்திய 3 கோடி ஏறிட்டான். அது விரட்டி வெட்டி தெருக்கோடி தேடி தேடி ஒண்ணு அடிப்பான். கடைசி அடி வந்து ஐயோ ஐயோ சீமான கூப்பிடுனா, நான் மோட்டு மலையில பார்த்து மேலத்தை பார்த்துருப்பேன். ஏடா வீதி வீதியா வந்து கத்தனாடா, ஒரு ஓட்ட போட்டு என் அதிகாரத்தை கொடுத்துருக்கப்படாதாடா அப்படின்னா வந்த வழியே போயிடுவான். நீ ஒரு தடவை வெள்ள வச்சு உட்கார வைய, அவனே போயிடுவான். என்னென்ன பெட்டி கேஸ் இருக்கோ, திட்டு கேஸ் இருக்கோ, அம்புட்டையும் பிடிச்சி தூக்கி போட்டோம்னா ஐயோ இங்க போனா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஜெயிலுக்குள்ள ஓட்டுறாங்கன்னு கிளம்பிடும். செய்ய ஆளு கிடையாது.